நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை ஆவடி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியை சேர்ந்தவர் தான் நரேஷ், வயது 33. இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். இவருடைய மனைவி தான் விஜயலட்சுமி, வயது 32. இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் மாலை நேரத்தில் தனது வீட்டில் அந்த பகுதியை சேர்ந்த சிறுவர் சிறுமிகளுக்கு டியூஷன் எடுத்து வந்துள்ளார். இவரது வீட்டுக்கு டியூஷன் படிக்க சென்ற சிறுமிக்கு நரேஷ் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் சிறுமி கதறியும் அழுதுள்ளார். இதை பார்த்த சிறுமியின் சகோதரர் இதை பற்றி தனது பெற்றோரிடம் கூறினார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் ஆவடி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்திலும் புகார் கொடுத்தனர். இதை அறிந்ததும் நரேஷ் தனது மனைவியுடன் தலைமறைவானார். இது குறித்து ஆவடி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அதில் கணவன் மனைவி இருவருமே பூந்தமல்லியில் உள்ள அவர்களது உறவினர் வீட்டில் பதுங்கி இருப்பதும் தெரிந்தது. அங்கு சென்றபோது போலீசார் இருவரையுமே மடக்கி பிடித்து கைது செய்தனர். சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நரேஷ் மற்றும் இந்த செயலை மறைத்து அவருக்கு உடந்தையாக இருந்த அவருடைய மனைவியான பள்ளி ஆசிரியரான விஜயலட்சுமி இருவர் மீதும் போக்சோ சட்டத்தின் கீழ் ஆவடி அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர். பின்னர் கைதான கணவன் மனைவி இருவரையுமே நேற்று இரவு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி புழல் சிறையிலும் அடைத்துள்ளனர்.